யிட் மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் அப்போ நாங்கள் இன்னைக்கு இந்த தேசிய கணக்கீட்டினுடைய தேசிய கணக்கீட்டினுடைய இறுதி பகுதி அப்போ நான் உங்களுக்கு கடைசி இறுதி வகுப்பில்லை இந்த தேசிய கணக்கு சம்பந்தமாக செலவீட்டு வழி அப்போ தேசிய கணக்கு நாங்கள் செலவீட்டு வழியை பற்றி நாங்கள் இறுதியாக பார்த்து அதில் செலவு வலி கணப்பீட்டில் என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்த்துருக்கிறோம் இப்போ இன்றைக்கு இதில் முக்கியமான ஒரு விடயம் என்னென்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய இந்த தேசிய கணக்கீட்டை ஒரு நாடு தேசிய கணக்கீட்டிலே மூன்று வழிகளால் இந்த தேசிய கணக்கை செய்யலாம் என்று நாங்கள் பார்த்துருக்கிறோம் மூன்று வழிகளில் தேசிய கணக்கை செய்யலாம் ஒன்று உற்பத்தி வழியிலான தேசிய கணக்கு இரண்டாவது செலவு வழியிலான தேசிய கணக்கு உற்பத்தி வழியிலான தேசிய கணக்கு செலவு வழியிலான தேசிய கணக்குன்னு சொல்லி நாங்கள் மூன்று வழிகளிலான கணிப்பீடு சம்பந்தமாக பார்த்துருக்கின்றோம் அப்போ எந்த வழியாலையும் மாணவர்கள் தெளிவாக இருக்கணும் இந்த தேசிய கணக்கீட்டை நாங்கள் கணிப்பீடு செய்கின்ற போது முதலாவது விடயம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணிப்பாது முதலாவது விடயம் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணிப்பது அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உற்பத்தி வழியில் என்னென்ற கணிப்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை உற்பத்தி வழியிலை எவ்வாறு கணிப்பதுன்றது தெரியும் அப்போ என்னென்ன நாங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை உற்பத்தி வழியில் கணித்த நாங்கள் வேளாண்மை நடவடிக்கைகளின் கூட்டிய பெருமதி கைத்தொழில் நடவடிக்கைகளின் கூட்டிய பெருமதி சேவை நடவடிக்கைகளின் கூட்டிய பெருமதி அப்போ கூட்டிய பெருமதிகள் அனைத்தும் கூட்டிய பெருமதிகள் அனைத்தும் மாணவர்களுக்கு தெரியும் என்னத்தில் இருக்கும் அடிப்படை விலையில் இருக்கும் இந்த கூட்டப்பட்ட பெருமதிகள் அனைத்தும் அடிப்படை விலைகளில் இருக்கும் அப்போ கூட்டிய பெருமதி எல்லாம் அடிப்படை விலையில் தானே காணப்படும் தெரியல அப்போ அடிப்படை விலையில் காணப்படுகின்ற கூட்டப்பட்ட பெருமதியை நாங்கள் என்ன விலைக்கு மாற்ற வேணும் சந்த விலைக்கு மாற்றவனும் என்று பார்த்த நாங்கள் சந்த விலைக்கு தெரியல அப்போ சந்தை விலைக்கு நாங்கள் மாற்றவோம் அப்போ சந்த விலைக்கு நாங்கள் மாற்றுறதுக்கு என்ன செய்த நாங்கள் அடிப்படை விலைகளில் இருக்கின்ற உள்நாட்டு உற்பத்தி அதாவது மொத்த கூட்டியே பெறமதி அடிப்படை விலையில் இருக்கும் அப்போ அந்த அடிப்படை விலையில் இருப்பதோடு என்ன செய்த நாங்கள் உற்பத்திகள் மீதான தேறிய வரி அப்போ இங்கே நாங்கள் தேறிய வரி என்று சொல்கிறது வரியிலிரு இருந்து உற்பத்திகளுக்காக விதிக்கப்படுகிற வரியிலிரு இருந்து மானியத்தை கழிக்க வாரது தெரியல அப்போ இந்த மானியத்தை கழிக்க வார பெருமதியைத்தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம் தெரியல பிள்ளைகள் அப்படிதான் நாங்கள் இறுதி வகுப்பிலை பார்த்த விஷயம் ரெண்டாவது பார்த்த நாங்கள் வரமான வழியில் இந்த உள்நாட்டு உற்பத்தியை என்னென்னு கணிப்பாது வரமான வழியில் நாங்கள் உள்நாட்டு உற்பத்தியை வார கணிப்பாது அப்போ வருமான வழியில் என்னென்று உள்ளாண்டு பற்றி நாங்கள் கணிக்க நாங்கள் காரணி வருமானங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் காரணி வருமானங்களை நாங்கள் சரியெல்லாம் வகைப்படுத்தி இருக்கிறோம் அப்போ நான் உங்களுக்கு பழைய முறைப்படி இருந்த அந்த ஐந்து வருமானங்களை புதிய முறையில் நாங்கள் அதை மூன்று தொகுதிக்குள்ளே உள்ளடக்கி பார்த்தனாங்க நாங்கள் என்ன மூன்று தொகுதிக்குள்ளே நாங்கள் உள்ளடக்கி பார்த்த அப்போ அதில் முதலாவது பார்த்த நாங்கள் முதலாவது விடயமாக பார்த்த நாங்கள் தெரியலோ ஊழிய இழப்பீடு அப்போ ஊழிய இழப்பீடு ஊழிய இழப்பீடு என்று சொல்கிறது சட்ட ரீதியாக ஊழியம் ஒரு தொழிலில் ஈடுபட்டு அந்த ஊழியம் பெற்றுக்கொள்ளுகிற வருமானம் தான் ஊழிய இழப்பீடு ரெண்டாவது பார்த்த நாங்கள் மொத்த தொழிற்பாட்டு மிகை அதை கூறுகள் தெரியும் அடுத்தது உற்பத்திகள் மீதான மானியம் கழித்த ஏனைய வரிகள் உற்பத்திகள் மீதான மானியங்கள் கழித்த ஏனைய வரிகள் என்று சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் உற்பத்திகள் மீதான மானியம் கழித்த ஏனைய வரிகள் எல்லோ ரைட் இந்த அதோடு நாங்கள் என்ன செய்கிறாங்கள் என்றால் தெரியலோ உற்பத்திகள் மீது என்ன எல்லாம் அடிப்படை விலையில் இருக்கும் அப்போ அடிப்படை விலையில் இருக்கிறதை நாங்கள் அதை சந்தை விலைக்கு மாற்றுறதுக்காக உற்பத்திகள் மீதான சரியல்லோ மானியம் கழித்த தெரிய வரியை கூட்டினாங்க அப்போ கூட்டி நீங்கள் என்னத்துக்கு வந்து நீங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வரமான வழியில் கண்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நீங்கள் வரமான வழியில் கண்ட அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிறகு நாங்கள் பார்த்தோ நாங்கள் செலவு வழியில் உள்நாட்டு உற்பத்தியை எப்படி கணிப்பது செலவு வழியில் உள்நாட்டு உற்பத்தியை நாங்கள் வார்கணிப்பது அப்போ செலவு வழியில் உள்நாட்டு உற்பத்தியை கணிப்பதற்கு முதலாவது உங்களுக்கு தெரியணும் செலவுகளை நாங்கள் ரெண்டு வகையாக பிரித்து நாங்கள் நுகர்வு செலவு முதலீடு செலவு அப்போ நுகர்வு செலவிண்ட கூறுகள் தெரியும் முதலீட்டு செலவிட கூறுகள் தெரியும் அப்போ நுகர்வு செலவோட முதலீட்டு செலவு கூட்டவாறு மொத்த உள்நாட்டு செலவு மொத்த உள்நாட்டு செலவு தெரியல அப்போ அந்த மொத்த உள்நாட்டு செலவோடை பொருள் சேவைகளினுடைய ஏற்றுமதியை கூட்டி பொருள் சேவைகளினுடைய இறக்குமதியை கழித்தால் மொத்த உள்நாட்டு செலவோடை பொருள் சேவைகளினுடைய ஏற்றுமதியை கூட்டி பொருள் சேவைகளினுடைய இறக்குமதியை கழித்தால் அப்போ உங்களுக்கு என்ன வேறு தெரியும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்போ இதைத்தான் நான் பாருங்கள் இதில் உங்களுக்கு ஒரு அட்டவணை தெரியல இப்போ என்னுடைய கிர கைகளில் வச்சுருக்கிற மாணவர்கள் இருப்பீங்கள் ஐம்பத்தி நாலாவது பக்கத்தில் தெரியல இதை நான் ஒரு அட்டவணையாக கூட போட்டு காட்டியிருக்கிறேன் உற்பத்தி வருமானம் மற்றும் செலவு அணுகுமுறைகள் மூலமாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணித்தேன் அப்போ பாருங்கள் அப்போ உற்பத்தி வழியில் உள்நாட்டு உற்பத்தியை காண தெரியும் அப்போ விவசாய நடவடிக்கையின் கூட்டிய பெருமதி எட்டாயிரம் கைத்தொழில் நடவடிக்கையின் கூட்டிய பெருமதி பன்னீராயிரம் பணிகள் நடவடிக்கையினுடைய இருபத்தி ஆறாயிரம் மானியம் நீங்களான உற்பத்தி மீதான வெறிகள் நாலாயிரம் அப்பாகவே கூட்டினால் ஐம்பது அதே பெருமதியை பாருங்கள் வருமான வழியில் எடுத்திருக்கிறோம் உழைப்பு வருமானம் மொத்த தொழிற்பாட்டு மிகை அந்த மொத்த தொழிற்பாட்டு மிகை என்ற கூறுகள் மூண்டு தெரிய தொழிற்பாட்டு மிகை நிலையான மூலதன நுகர்வு கிளப்பு பெறுமான் மூன்றாவது மானியம் நீங்களான ஏனைய வரிகள் நான்காவது மானியம் நீங்களான உற்பத்தி மீதான வரிகள் அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி சந்தை விலையில் ஐம்பது அதே மாதிரி பாருங்கள் செலவு வழியில் அவள் செலவு வழியில் எடுக்கிறீங்கள் அவள் நுகர்வு செலவு அவன் நுகர்வு செலவுக்குள்ள உங்களுக்கு தெரியும் தனியார் நுகர்வு செலவு தெரியல்லோ அரச நுகர்வு செலவு முதலீட்டு செலவு அடுத்தது பொருள் சேவைகளின் ஏற்றுமதி பொருள் சேவைகள் இறக்குமதி எல்லாம் ஏற்கனவே வடிவாக உண்டு உண்டாக பார்த்து கடைசியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஐம்பதுனாயிரம் அப்போ அந்த மூன்று வழிகளாலும் மாணவர்களுக்கு தெரியணும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய பெருமதியை கணிக்க தெரியும் மூன்று வழிகளாலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய பெருமதியை கணிக்க தெரியும் அப்போ கணிக்க தெரிஞ்சால் தான் நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு சரி இல்லை ரைட் அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த தேசிய கணக்கீட்டினுடைய முடிவுக்கு வாரோம் அப்போ இன்றைய ஊடாக தேசிய கணக்கீடு முடிவுக்குள்ளே வரும் ரைட் இப்போ பாருங்கள் அடுத்த தலையங்கம் ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்குள் உள்ளடக்கப்படாதவை ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்குள்ளே என்ன விடயம் உள்ளடக்கப்படாது பாருங்க அப்போ இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த முறை நடந்த பழைய பாடத்திட்ட மாணவர்களுக்கு தெரிய தெரியுமில்லா பழைய பாடத்திட்ட மாணவர்களுக்கு தேசிய கணக்கீடு தனி வினா நாலாவது வினா பாருங்கள் அந்த நாலாவது வினாவிலை முதலாவது பிரிவாக கேட்டதை இதைத்தான் கேட்டார்கள் ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்குள் உள்ளடக்கப்படாத விடயங்களை குறிப்பிடு அப்புறாக மூன்று வழிகளால் இதை கணக்கு செய்திருக்கிறோம் இல்லோ அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்திக்குள்ளே என்னென்ன விடயங்கள் வராது இது ஏற்கனவே நான் உங்களுக்கு உற்பத்தி வரம்புன்ற பகுதி வழங்கப்படுத்த தெளிவுபடுத்தினான் அந்த உற்பத்தி வரம்புக்குள் உள்ளடக்கப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் உள்நாட்டு உற்பத்திக்குள்ளே வரும் உற்பத்தி வரம்புக்குள்ளே உள்ளடக்கப்பட முடியாத விடயங்கள் உள்நாட்டு உற்பத்திக்குள்ளே வராது அப்போ வேறங்க முதலாவது உள்நாட்டு உற்பத்திக்குள்ளே வராத முதலாவது விடயம் மாற்றல் கொடுப்பனவுகள் இது சில வீட்டு வழியில் நான் உங்களுக்கு வடிவான ஒரு விளக்கம் தந்தேனே ஒரு பக்க ரீதியான கொடுப்பனவுகளைத்தான் மாற்றல் கொடுப்பனவுகள் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் என்று சொல்லுவோம் ஓய்வூதிய கொடுப்பனவு சமுத்தி நிவாரண கொடுப்பனவு இப்படியெல்லாம் அரசாங்கம் செய்கிற இந்த மாற்றல் கொடுப்பனவுகள் தேசிய கணக்கீட்டுக்குள்ளே உள்நாட்டு உற்பத்திக்குள்ளே வராது இரண்டாவது நிதி சொத்துக்களின் கொள்வனவு கம விற்பனைகள் நிதி சொத்துக்களினுடைய நடவடிக்கை நிதி நாங்கள் வாங்கலாம் விற்கலாம் ஆனால் நிதி கொள்வனவு விற்பனை செயற்பாடுகள் எல்லாம் இரண்டாம் நிலை சந்தையாகத்தான் கருதுகிறோம் இரண்டாம் நிலை சந்தையாகத்தான் கருதுகிறோம் மற்றது நிதி பத்திரங்களை அவ்வளோங்க நிதி பத்திரங்களை நாங்கள் உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்கிறோம் அந்த நிதிப்பத்திரத்தின் மூலம் நேரடியாக மனிதனுடைய விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட மாட்டாது நேரடியாக அந்த நிதி பத்திரத்தின் உற்பத்தி மூலம் நேரடியாக மனிதனுடைய விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட மாட்டாது தான் நிதி பத்திரங்களினுடைய கொள்வனவு விற்பனைகளை நாங்கள் உள்நாட்டு உற்பத்திக்குள் சேர்ப்பதில்லை அடுத்தது இல்லத்தரசியின் வீட்டு சேவைகள் அவள் இல்லமெனையால் அவள் இல்லத்தரசி அவள் இல்லத்தரசியால் வீட்டில் மேற்கொள்ளப்படுகிற சேவைகளும் தேசிய கணக்கூட்டுக்குள் வெறார் காரணம் என்னென்று கேட்டால் அந்த இல்லத்தரசியினுடைய சேவைகள் சந்தைப்படுத்தப்படாத உற்பத்திகள் அதை வீட்டுக்குள்ளேயே இடம்பெறுகின்ற ஒரு உற்பத்தி அப்போ அதனுடைய பெருமானம் எவ்வளவு என்பது பணரீதியாக அளவிட முடியாது அப்போ அதனாலே நாங்கள் அதையும் உள்நாட்டு உற்பத்திக்குள்ளே சேர்ப்பதில்லை பாவித்த அல்லது பழைய பண்டங்களின் கொள்வனவு விற்பனை சில வழியில் சொன்னால் புதிதாக ஒரு நுகர்வு பண்டத்தையோ மூலதன பண்டத்தையோ நாங்கள் விற்பனை கொள்வனவு செய்தால் புதியது வெறும் பாவித்ததாண்டால் அது ஏற்கனவே ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்டது வராது அதே மாதிரி பாருங்கள் சுயதேவ உற்பத்திகள் அப்போ சுயதேவை உற்பத்திகள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது எங்களுக்காக நாங்கள் மேற்கொள்ளுகின்ற உற்பத்திகள் அப்போ சுய தேவைக்காக நாங்கள் உற்பத்தி செய்தால் அதை நாங்கள் சுய நுகர்வுக்காகவே பாவிட்டு கொள்வோம் அவர் இந்த பெருமானம் உலகின்றது சரியாக தெரியாது சட்டவிரோதமான பொருளாதார நடவடிக்கைகள் சட்டவிரோத நடவடிக்கைகள் இதில் நான் உங்களுக்கு அவதானிக்க முடியாத பொருளாதாரம் என்ற நடவடிக்கை வழங்கப்படுத்தி எல்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் எந்த காரணம் கொண்டும் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்குள் வராது அதே மாதிரி பாருங்கள் இயற்கை வளங்களின் தேவும் சூழல் மாசுகிறது அப்போ உற்பத்தி நடவடிக்கைகளால் இயற்கை வளங்கள் சிலது அழிவடைந்து கொண்டு போகின்றது உதாரணம் கனிய வளங்கள் சுற்றுச்சூழல் மாசடைகின்றது அவற்றினுடைய பெருமதிகளை உள்நாட்டு உற்பத்திக்குள் நாங்கள் சேர்ப்பதில்லை அதே மாதிரி பாருங்கள் ஓய்வு நேரம் உற்பத்திகளின் தர ரீதியான மாற்றங்கள் உள்நாட்டு உற்பத்திக்குள் வராது ஓய்வு நேரம் அரசாங்கம் தான் பெற்றுக்கொண்ட கடன்களுக்காக செலுத்துகின்ற வட்டி எல்லாம் என்ன காரணம் பண்ணதில்ல முன்னுக்கு வெரமான வழி செலவு வழிகளை வச்செல்லாம் தெளிவுபடுத்தி இருக்கோம் அதே மாதிரி பேரங்கள் விலை மாற்றங்களினால் பண்டங்களின் பெருமதியில் ஏற்படுகிற மாற்றங்கள் அப்போ இவ்வளவு விடயங்களும் உள்நாட்டு உற்பத்திக்குள் உள்ளடக்கப்படுவது இல்லை அதை காரணங்களை நீங்கள் மாணவர்கள் தெரிஞ்ச வச்சுருக்கணும் என்னென்னா இப்போ சில வேலைகளில் விளக்கத்தை கூட உங்கள்கிட்ட கேட்குறோம் இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்திக்குள் உள்ளடங்காத நாலு விடயங்களை குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்கு என்றால் அது ஏன் உள்நாட்டு உற்பத்திக்குள்ளே வரையில்லை என்றதை நீங்கள் விளங்கப்படுத்துவோம் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்திக்குள்ள அதை ஏன் வரவில்லை என்றதை நீங்கள் விளங்கப்படுத்துவோம் சரி இதுக்கு தானே ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் தரும் அப்போ உள்நாட்டு உற்பத்திக்குள்ளே உள்ளடங்காத விடயங்கள் என்ன இந்த முறை பழைய பாடத்திட்ட மாணவர்களுக்கு இந்த வினா வந்திருக்கின்றது சரி இப்போ இதில் அந்த ஒரு விடயம் மாணவர்கள் வழங்குவோணும் என்னென்னா இப்போ பழைய பாடத்திட்டம் புதிய பாடத்திட்டம் வண்டி இந்த முறை ரெண்டு பேரிச்சு நடந்தது இப்போ உள்ளடங்கி இருக்கிற விடயங்கள் எல்லாேருக்கும் உண்டு தான் உள்ளடங்கி இருக்கிற விடயங்கள் பிள்ளைகள் விடயம் இப்போ தேசிய கணக்கு புதிய பாடத்திட்டக்கும் இருக்குது பழைய பாடத்திட்டத்துக்கும் இருக்கிற இப்போ இந்த அங்கே பழைய முறையில் படிப்பிச்சு இல்லை அப்போ அந்த மாணவர்களும் எஸ்என்ஏ டூ தௌசண்ட் எயிட்டின் படி தான் இதை படிக்கிறார்கள் எஸ்என்ஏ டூ தௌசண்ட் எயிட்டீன் படி தான் படிக்கிறார் சரி இப்போ நீங்கள் அந்த தவறாக நாங்கள் பழைய பாடத்திட்ட பேப்பரை ஏன் பார்க்கணுமென்றெல்லாம் தப்பான சிந்தனையாரிடையிலும் இருக்கக்கூடாது விளங்குதை சொல்லுதான் அதான் அந்த வினா அமைப்புக்களிலை சின்ன வித்தியாசம் மற்ற விடயம் உள்ளடக்கப்பட்டிருக்கிற விஷயம் இப்போ தேசிய கணக்கு இப்போ புதிய பாடத்திட்ட மாணவர்கள் தெரியும் என்ன இப்போ உங்களுக்கு ஐந்தாவது வினாவாக தேசிய கணக்கு புதிய பாடத்திட்டத்தில் வருகுது ஆனால் தனியே தேசிய கணக்கு வருவதோ இல்லை அப்போ அந்த இருபது புள்ளி வினாவில்லை அப்போ தேசிய கணக்குகிட்ட ஒரு பகுதி உதாரணத்துக்கு எட்டு மார்க்ஸுக்கு தேசிய கணக்கில் போட்டால் பன்னிரெண்டு மார்க்ஸுக்கு சமநிலை தேசிய வருமானம் இப்போ பழைய பாடத்திட்ட மாணவர்களுக்கு அப்படி இல்லை தேசிய கணக்கு தனியே இருபது புள்ளி அப்போ அவைக்கு நாலாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி சமநிலை தேசிய வருமானம் இவர்களுக்கு தனியே இருபது புள்ளி பாருங்க அதே இப்போ புதிய பாடத்திட்டத்தில் என்ன செய்யிருக்கிறார்கள் தேர்ச்சி அஞ்சையும் தேர்ச்சி ஆறையும் சேர்த்து ஐந்தாவது வினா அப்போ ஒரு இருபது புள்ளி அப்போ நாங்கள் இப்போ இதெல்லாம் முடியை வரைக்கும் அந்த ஐந்தாவது வினாவாக செய்ய என்றால் தனிய தேசிய கணக்கை மட்டும் படிச்சுட்டு அஞ்சாவது வினா செய்ய இயலாத புள்ளிகள் தெரியல இப்போ இந்த முறையோட பழைய பாடத்திட்ட பிரீட்சைகள் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னையும் சிலபஸில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த விரசம் ஓஎஸ் பரச்சிக்கு இருக்கிற மாணவர்கள் மூன்றாவது பேட்ச் அப்போ நீங்கள் அந்த ஐந்தாவது வினா உங்களுடைய தெரிவு வினாவாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும் ஆறு சமநிலை தேசிய வருமானம் படிக்கத்தான் மனு நாங்கள் இப்போ இது முடிய உங்களுக்கு அடுத்த காணொலியில் அந்த என்னுடைய அடுத்த வகுப்பில் சமநிலை தேசிய வருமானம் ஸ்டார்ட் பண்ணுகிறேன் அப்படி தொடர்ந்து ஓடராக வந்து கொண்டிருக்கும் சரிதானே ரைட் அப்போ உள்நாட்டு உற்பத்திக்குள்ளே உள்ளடங்காத விடயங்கள் என்றது இப்போ மாணவர்களுக்கு விளங்கியிருக்கு ரைட் இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த தேசிய கணக்கை நாங்கள் செய்வதாலே என்ன பயன்பாடுகள் இந்த கேள்வியை பாருங்கள் இத்தனையோ விதமாக இந்த வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது சரியில்லை இந்த வினாவே எத்தனையோ விதமாக இந்த முறை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது புதிய பாடத்திட்ட மாணவர்களுடைய பேப்பர் எடுத்து பார்த்தீங்களா இது ஒரு கேள்வியாக கேட்டார் தேசிய கணக்கு தரவுகளின் உபயோகங்கள் இவை அவனாக தேசிய கணக்கை செய்து உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள் டேட்டாக்களை எடுத்திருக்கிறோம் பாருங்கள் இப்போ உற்பத்தி வழியால் தேசிய கணக்கு செய்து உள்நாட்டு உற்பத்தி மொத்த தேசிய வருமானம் சிலவிடக்கூடிய தேசிய வருமானம் தெரியல ரெண்டு கணிச்சிருக்கிறோம் வரமான வழியால் கணிச்சிருக்கிறோம் செலவீட்டு வழியால் கணிச்சிருக்கிறோம் இப்போ எந்த வழியால் நாங்கள் கணித்தாலும் எங்கள்கிட்ட ஒரு டேட்டா இருக்குல்லோ தரவு அப்போ தேசிய கணக்கீட்டு தரவுகளால் எங்களுக்கு என்ன பிரியோசனம் இருக்குது பிறகு இதை நீங்கள் படித்த மூன்று வழிகளாலே எழுதலாம் பிறகு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புதிய பாடத்திட்ட மாணவர்களுக்கு இந்த வினாவை கேட்டிருந்தார்கள் தெரியல தெரிவு செய்த மாணவர்கள் அதற்குரிய பெற்றிருந்தார் சின்ன விஷயம் படித்திருந்த தொகுப்பு அப்போ ஒன்று முதலாவது சொல்லுகிறோம் பொருளாதார கட்டமைப்பையும் அதில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற மாற்றங்களையும் அறியலாம் அப்ப மாணவர்களுக்கு விளங்குவரும் பொருளாதார கட்டமைப்பு அப்போ ஒரு நாட்டின் உள்நாட்டு உற்பத்திக்குள் வேளாண்மை இருக்குது கைத்தொழில் இருக்குது பணிகள் இருக்குது அப்போ இந்த மூன்று நடவடிக்கைகளும் எத்தனை சதவீதமாக இருக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்த மூன்று நடவடிக்கைகளும் எத்தனை வீதம் என்பதை வெளிப்படுத்துவது தான் பொருளாதாரத்தின் கட்டமைப்பு நாங்கள் இதை பற்றி பொருளாதார வளர்ச்சி தேச்சி பதினொன்று பொருளாதார வளர்ச்சியில் நாங்கள் தனியே எடுத்து படிக்க போகிறோம் ஒரு நெடுங்கால பொருளாதார வளர்ச்சியினால் பொருளாதார கட்டமைப்பில் நிகழ்கின்ற மாற்றங்கள் என்ன என்று சொல்லி அங்கே காரணங்களோடு படிக்க போகிறோம் அப்போ எங்கள் தேசிய கணக்கை நாங்கள் உற்பத்தி வழியால் கணித்தபடியால் தான் பொருளாதார கட்டமைப்பு தெரியுது அந்த நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மை நடவடிக்கைகள் இத்தனை வீதமாக இருந்தது பணிகள் நடவடிக்கையத்தின் வீதமாக இருந்தது கைத்தொழில் நடவடிக்கைத்தின் வீதமாக இருந்தது அப்போ இது காலத்துக்கு காலம் அப்படி மாறிக்கொண்டிருக்கும் அப்போ இதை அறிகிறது உதவும் ரெண்டாவது பேருங்கள் ஒவ்வொரு ஆண்டுக்குமான பொருளாதார வளர்ச்சி வீதம்

பொருளாதார வளர்ச்சி வீதத்தை சொல்லிக்கலா விளங்குது அப்பறங்க இவ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு வந்துட்டோம் தெரியுது அப்ப மத்திய வங்கி சொல்லுது அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை விட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மெய் வெளியீடானது மூன்று தச நாள் வீதத்தால் வீழ்ச்சி கண்டுள்ளது அப்பறங்க மெய் உள்நாட்டு உற்பத்தி ரியல் ஜிடிபி என்று படிச்சமே அந்த மெய் உள்நாட்டு உற்பத்தி என்னத்தை வச்சு கணிக்கிறோம் ஒரு அடியாண்டு விலையை வச்சு தேசிய கணக்கு செய்கிறபடியால் தானே தெரியும் அப்போ பொருளாதார வளர்ச்சி வீதத்தை உதவும் பாருங்கள் உற்பத்தி காரணிகளின் உடைமையாளர்களுக்கிடையில் வருமானம் எவ்வாறு பங்கிடப்படுகின்றது அப்போ உற்பத்தி காரணிகளின் உடமையாளர்கள் நீளம் உழைப்பு மூலதன முயற்சி அப்போ அவர்களை விட்டு வருமானத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்போ காரணி வருமான பங்கீடுகளை பற்றி நாங்கள் அறிய உதவுங்கிறது தனிநபர் வருமானம் பேர்சனல் இன்கம் பாருங்கள் படிக்க வருமான வழியில் மொத்த தேசிய வருமானம் எடுத்து பிறகு நாங்கள் பேர்சனல் இன்கம்மை கல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்போ தனிநபர் வருமானங்கள் எப்படி இருக்குது தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி எப்படி இருக்கிறது இதெல்லாம் பாருங்களாம் தேசிய கணக்கீட்டை நாங்கள் தயாரிக்கிற படுகையால் தான் இவ்வளோ டேட்டாவும் வருது நாங்கள் படிக்க போகிறோம் இப்போ இலங்கையினுடைய தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அவன் சொல்லுறான் உதாரணத்துக்கு சரி நாலாயிரம் யூஎஸ் டொலர்ன்னு சொன்னால் அப்போ தேசிய கணக்குட்டு செய்தபடியால் தான் எங்களுக்கு தெரியும் எல்லாரும் தெரியாது விளங்குது அப்போ தனிநபர் வருமானத்தை அளவிடுவதற்கு உதவுகின்றது வழக்கிடைப்பெனவையும் வளப்பயன்பாட்டையும் அறியலாம் பாருங்கள் வழக்கிடைப்பெனவை படிச்சு நாங்கள் ரிசோர்ஸ் ஒரு நாடு தனக்கு தேவையான பொருட்களையும் சேவைகளையும் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறது அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியோடு இறக்குமதியை கூட்டினால் வள கிடைப்பன கிடைக்கிற வளங்களை அந்த நாடு எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளுகிறது வளப்பயன்பாடு நுகர்வு முதலீடு ஏற்றுமதி நுகர்வு முதலீடு ஏற்றுமதி அப்போ விழாத்தையும் கூட்டி விட்டாமானால் வளப்பயன்பாடு பயன்பாடு பெறுகின்றது அப்போ வள கிடைப்பதும் போகும் சமனாக இருக்கும் பிளங்குது அப்போ இதை தான் நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம் நாங்கள் பண்டை நிலை சமத்துவம் பண்டநிலை சமத்துவம் என்று சொன்னால் கிடைப்பளவு ஒரு ஆண்டின் வள கிடைப்பனவு கட்டாயம் அந்த ஆண்டில் வளங்களின் பயன்பாட்டுக்கு சமனாக இருக்கும் அடுத்தது வேறு எங்கே சொல்லுகிறோம் ஒரு நாட்டின் பொருளாதார நிலைமைகளை மதிப்பிடுவதுடன் சர்வதேச ரீதியில் ஒப்பீடு செய்ய உதவும் இப்போ ஒரு நாட்டினுடைய சொல்கிறது அந்த பொருளாதார பலம் இப்போ நாங்கள் இப்போ ஸ்ரீலங்கா வந்து இப்போ எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் அப்படி இருக்குது அப்போ என்னத்தை வச்சு கொண்டு பார்க்க போகிறோம்ங்கிற நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி விளங்குது நாங்கள் ஏற்றுமதிகளால் உழைக்கின்ற வருமானம் இறக்குமதிகளுக்காக நாங்கள் செய்கிற செலவு இப்படி கன விஷயங்கள் இருக்கின்றன அந்த நாட்டின் ஒவ்வொரு ஆண்டிலேயும் உருவாகி கொண்டிருக்கிற முதலீடுகள் இதை வைத்துக்கொண்டு ஒரு பொருளாதாரத்தினுடைய பலம் பலவீனத்தை பார்க்குறான் அதில் ஃபர்ஸ்ட் அம்மா உண்மையில் முதலாவது விஷயம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பாருங்கள் அந்த உள்நாட்டு உற்பத்தி நல்லாக இருந்தால் தெரியல அந்த நாடு பொருளாதார ரீதியில் பலம் மிக்காது உள்நாட்டு உற்பத்தியே தேசிய கணக்காடுறானே கணிச்சினாங்க அப்போ ஆகவே அப்போ உள்நாட்டு உற்பத்தியை வைத்து கொண்டு அந்த பொருளாதாரம் பலமாக பலவீனமாகின்றதை சொல்லலாம் வேற நாடுகளோடு ஒப்பிடலாம் உதாரணம் பாருங்க இப்போ இலங்கையினுடைய உள்நாட்டு உற்பத்தியையும் டொலரில் வச்சுக்கொண்டு அமெரிக்க நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்போ இலங்கையினுடைய உள்நாட்டு உற்பத்தியை பார்க்க அதை விட எத்தனையோ மடங்கு அமெரிக்காவினுடைய உள்நாட்டு உற்பத்தி அதிகம் அப்போ பொருளாதார ரீதியில் பலமிக்க நாடு அமெரிக்கா உள்நாட்டு உற்பத்தியை வச்சு தானே ஒப்பிடுறோம் தேசிய வருமானத்தை வச்சும் ஒப்பிடலாம் உள்நாட்டு உற்பத்தியை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒப்பிடு செய்யலாம் அப்போ இதை நாங்கள் பார்க்குறோம் சரி அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் என்னென்று சொன்னால் அப்போ பேரின பொருளாதார மாறிகளின் எதிர்கால நடவடிக்கைகள் பேரின பொருளாதார மாறிகளினுடைய எதிர்கால நடவடிக்கைகள் பாருங்கள் அப்போ பேரின பொருளாதார மாறிகளுக்குள்ளே படிச்சிருக்கிறோம் பொதுவிலை மட்டம் அப்போ பொதுவிலை மட்டம் மட்டம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது பேரின பொருளாதார மாறிக்குள்ள தொழில் வாய்ப்பு இருக்குது பொருளாதார வளர்ச்சி இருக்குது தெரியல வருமான பங்கீடு இருக்கின்றது ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகள் இருக்கின்றது இதுகளெல்லாம் பொருளாதார கட்டமை பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட மாதிரிகள் தானே அவை இவற்றின் எதிர்கால திட்டமிடலுக்கு தேவையான தகவல்களை தேசிய கணக்கீடுகள் தரும் வேறு அடுத்தது பாருங்கள் பொருளாதார துறைகளுக்கு இடையிலான சார்பு ரீதியான தொடர்பு ஒவ்வொரு துறைகளுக்கும் ஏதோ விதத்தில் ஒரு தொடர்பு கொண்டு இருக்கும் இப்போ அந்த தொடர்புத்தன்மையை நாங்கள் தேசிய கணக்குட்டு கூடாக அறியலாம் இந்த பொருளாதார துறைகளுக்கு இடையில் இருக்கிற அந்த தொடர்புத்தன்மையை பார்க்கலாம் கடைசியாக சொல்கிறோம் பாருங்கள் பொருளாதாரத்தின் செயலாற்றுகையை மதிப்பீடு செய்ய உதவும் செயலாற்றுகை அப்போ இவ்வளவும் ஒரு தேசிய கணக்கு தரவுகளின் அனுகூலங்கள் அப்போ இந்த கேள்வியை கேட்க பிள்ளைகள் எத்தனையோ தமிழ்களை பாவிப்பார்கள் தேசிய கணக்குட்டின் அனுகூலங்கள் அவை என்று கேட்போம் அல்லது தேசிய கணக்கு புள்ளி விவரங்களின் அவை தேசிய கணக்கு தரவுகளின் அவை அவங்களுக்குலாம் போடும் இந்த தேசிய கணக்கு செய்கிறதால ஒரு நாட்டுக்கு அல்லது ஒரு பொருளாதாரத்துக்கு என்ன பிரி பிரியூசனம் இல்லாமல் ஒரு தேசிய கணக்குகிட்ட இலங்கை தொகை மதிப்பு திணைக்களும் செய்யல் இப்படி சர்வதேச ரீதியாக எல்லா நாடுகளும் செய்யணும் என்று பார்த்தேன் நாங்கள் அதுக்காக தானே இதை நாங்கள் ஒரு சர்வதேச முறைப்படி படிக்கிறோம் இது இலங்கை கண்டு ஒரு இது வந்து ஒரு சர்வதேச முறை ஆரம்பத்தில் சொல்லி நான் என்ன சரியில்லை அப்போ சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கவுண்ட்ஸ் சொல்லி ரெண்டாயிரத்தி எட்டிலே யுஎன்ஓ ஐ ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அணுகுமுறைப்படி தான் நாங்கள் இதை படிக்கிறோம் அப்போ தேசிய கணக்குனுடைய பயன்கள் பாருங்கள் அப்போ நாலு புள்ளிக்கு வரை அந்த நாலு பயன்பாடுகளை நீங்கள் சொல்ல தெரியும் ஒரு இப்போ கிட்டத்தட்ட பேருங்க இதில் நாங்கள் ஒரு பத்து பதினோரு பயன்பாடு கொடுத்துருக்குறோம் இது எல்லாருமே இலகுவாக படிக்கிறதில்ல இந்த விதமான சிக்கலும் இல்லை ரைட் அடுத்த விஷயம் பாருங்கள் இந்த தேசிய கணக்கில் இருக்கின்ற குறைபாடுகள் அல்லது வரையறைகள் இல்லை அந்த சில சொற்பதங்கள் விளங்குவணும் என்னென்னு சொன்னால் வரையறைகள் என்று சொல்கிறது பலவீனம் பலவீனம் இப்போ தேசிய கணக்கீட்டில் இருக்கின்ற சில குறைபாடுகள் வீக்னஸ் அப்போ என்ன வரையறைகள் இருக்குது என்ன பலவீனங்கள் இருக்கின்றது இப்போ நான் அறிமுகத்தில் உங்களுக்கு சொன்னேன்னா உண்மையில் ஒரு நாட்டினுடைய பொருளாதார நடவடிக்கைகளின் பணரீதியான பெருமதியை அளவிடுவது தான் தேசிய கணக்கு ஒரு நாட்டினுடைய பொருளாதார நடவடிக்கைகளின் பணரீதியான பெருமதியை அளவீடு செய்வது தான் தேசிய கணக்கு பணரீதியான பெருமதி பண ரீதியான பருமதியை நாங்கள் அளவிடுவதால் இம்மில நேஷனல் அவன் நாங்கள் பொருளாதார நடவடிக்கைகள் அனைத்தும் இந்த தேசிய கணக்கெட்டுக்குள்ளே உள்வாங்கப்படுதான் என்று கேட்டால் ஒரு கேள்வி அடையாளம் விழும் இதைத்தான் நான் உங்களுக்கு முதலே சொல்லி தந்தே நான் இந்த உற்பத்தி வரம்பு யோசிச்சு பாருங்க ப்ரொடக்ஷன் பவுண்டரி என்று பிடிச்சது அப்படியே உலகங்கள் பிள்ளை அந்த தேசிய கணக்கெட்டில் ஒவ்வொரு முறையும் அன்பாருங்கள் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்புளில் பார்த்தீங்களா இந்த உற்பத்தி வரம்பு சம்பந்தமாக பிற ஒவ்வொரு ஆண்டிலேயும் இப்போ எம்சிக்குள்ளே ஒவ்வொரு விரசகம் கேட்குறார்கள் இந்த விரசகம் கேட்டார்கள் ஏன்னா உற்பத்தி விரம்பு தெரியாத ஒரு பிள்ளை இந்த தேசிய கணக்குகிட்ட உற்பத்தி வழியில் ஸ்டார்ட் பண்ணேலாது ஒரு எல்லையை போடு வரும் தெரியல அப்போ பொருளாதார நடவடிக்கைகள் அனைத்தும் உற்பத்தி வரம்புக்குள்ளே உள்ளடக்கப்படுதான்னு கேட்டால் இல்லை அவள் தேசிய கணக்கு இல்லை அப்போ பொருளாதார நடவடிக்கைகளின் ஒரு பகுதி விலக்கப்படுதுதானே அப்போ அதை நாங்கள் கவனத்தில் எடுக்காதது இந்த கணக்கை செய்வதின் பலவீனம் அது ஒரு வீக்னஸ் பாருங்கள் அப்போ முதலாவது சொல்லுகிறோம் சந்தைப்படுத்தப்படாத கொடுக்கல் வாங்கல்கள் சந்தைப்படுத்தப்படாத கொடுக்கல் வாங்கல்களின் பெருமதிகளை தேசிய கணக்கு உள்வாங்க அவள் சந்தைப்படுத்தப்படாத பெருமதிகள் என்று சொன்னால் இப்போ அவற்றின் பண ரீதியான பெருமதி எங்களுக்கு எவ்வளோன்றது தெரியாது தெரிஞ்சால் தான் நாங்கள் தேசிய கணக்குள்ளே சேர்க்கலாம் ஜதார்த்தமாக கொள்ளுங்கள் அப்போ வேறு எங்கள் அதில் முதலாவது சொல்லுகிறோம் வீட்டுத்துறையில் இல்லத்தரசிகளின் சேவைகள் சுயமாக செய்யப்படும் சேவைகள் எங்களுக்காக நாங்கள் செய்யும் சேவைகள் நுகர்வு பொருளாதார நடவடிக்கைகள் நமக்காக நாங்கள் செய்தோம் இப்போ நான் அறைமுகத்திலே எங்களுக்கு ஒரு விளக்கஞ்சு சரி சரியில்லை இப்போ நாங்கள் இப்போ வீட்டில் இப்போ வாழை நிறமுண்டை வச்சிருக்கிறோம் சரி இப்போ அதில் வாழைக்குழை சரி எல்லோ போட்டுருக்கு இப்போ அந்த வாழைக்குலையினுடைய நிறை சரி அதை முட்டி பின்னர் நாங்கள் வெட்டி பார்க்குறோம் இருபது கிலோ இப்போ அதில் ரெண்டு கிலோ வாழைப்பழத்தை எங்கண்ட வீட்டு தேவைக்காக எடுத்துக்கொண்டு பதினெட்டு கிலோ வாழைப்பழத்தை சந்தையில் விற்கிறோம் உதாரணத்தை விலகிக்கொள்ளுவோம் இருபது கிலோ உற்பத்தியானது ரெண்டு கிலோ எங்களோட வீட்டு பயன்பாட்டுக்காக எடுத்துட்டோம் பதினெட்டு கிலோ விற்க விற்பனை செய்யப்படுது கடையில் ஒன்றே பல கடையில் கொடுக்கிறோம் அப்போ அந்த பதினெட்டு கிலோவும் அந்த விற்பனையாளர் ஊடாக தேசிய கணக்கெட்டுக்குள்ளே வரும் எங்களுடைய நுகர்வுக்காக நாங்கள் எடுத்த அந்த ரெண்டு கிலோவும் வராது வராது இதைத்தான் நான் இதில் சொன்னது நுகர்வு பொருளாதார நடவடிக்கைகள் ரெண்டு கிலோவும் உங்கடைய நுகர்வுக்காக எடுத்திருக்கிறோம் ஆனால் உண்மையில் அது வெளியில வேற ஆசை ஒரு நாட்டுக்குள் நடக்கின்ற உற்பத்திகளில் கிளியராக இருக்கணும் ஒரு பகுதி தான் இந்த உள்நாட்டு உற்பத்திக்குள்ளே வருது ஆனால் ஒரு பகுதியை நாங்கள் எடுக்க இயலாமல் விடுகிறோம் காரணம் நண்டு விளங்குவோம் சொன்னது விளங்கி இருக்கு ரெண்டாவது பேருங்கள் சட்டவிரோத பொருளாதார நடவடிக்கைகள் சந்தைப்படுத்தப்படும் ஆனால் சட்டவிரோதமானவை இதெல்லாம் நான் முதலே அவதானிக்க முடியாத பொருளாதார செயற்பாட்டில் நீண்ட ஒரு விளக்கம் உங்களுக்கு தந்தன சந்தைப்படுத்தப்படும் உதாரணத்துக்கு நாங்களே என்ன இப்போ சண்டை சட்டவிரோதமாக அப்போ நீங்கள் பார்க்குறீங்க பத்திரிகைகள் எல்லாம் பார்க்குறீங்களே அவள் போதைப் பொருட்கள் சட்டவிரோதமாக பரிமாற்றப்படுகிறது அவள் பொது பொதியாக கண்டுபிடிக்கப்படுகிறது பாருங்கள் இப்போ அந்த நடவடிக்கையில் யார் ஈடுபடுகிறார்கள் என்றது வெளிப்படத்தன்மை இல்லை வெளிப்படத்தன்மை இல்லை இப்போ பிடிப்ப பிறகு தான் நாங்கள் நியூஸில் பார்க்குறோம் டே இத்தனை கிலோ பெருமதியான போதைப் பொருள் பொதி கண்டுபிடிக்கப்பட்டது சந்தைப்படத்தின் நோக்கத்துக்காக தானே கொண்டு வரப்பட்டது அப்போ அது என்ன நடவடிக்கை ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் சட்டவிரோதமான ஒரு பொருளாதார நடவடிக்கை உள்நாட்டு உற்பத்திக்குள் கணிப்பீட்டுக்குள்ளே எடுக்க மாட்டோம் பயங்கரவாத நடவடிக்கைகள் பயங்கரவாத நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரியும் என்ன தெரியல அப்போ பயங்கரவாத நடவடிக்கைகள் எதுவும் வராது இப்போ பேரங்கள் இப்போ பாதுகாப்பு அமைச்சினுடைய அனுமதியோடு சரியில்ல நாட்டுக்குள்ளே ஆயுத தொழிற்சாலை இயங்கி கொண்டிருக்கு பாதுகாப்பு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரீண்ட அனுமதியோடு இப்போ அங்கே உற்பத்தியாகிற ஆயுதங்கள் உள்நாட்டு உற்பத்திக்குள்ளே வரும் ஏன் அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு இயங்கும் பிறகு பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் சட்டவிரோதமான முறையில் ஆயுதங்களை உற்பத்தி செய்வார்கள் நான் பேப்பரில் பார்க்குறீங்களே காடுகளுக்குள் சரியில் ஆயுத தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்படும் கண்டுபிடிச்சா பிறகுதான் நாட்டில் இருக்கின்ற பொருஷாருக்கு தெரியும் இப்படி ஒரு தொழிற்சாலை நீண்ட காலம் இயங்கி இருக்குது அங்கே நடந்த ஆயுத உற்பத்திகள் எதுவும் எங்கள்ட உள்நாட்டு உற்பத்தி கணிப்பிடுகளை வராது என்ன அந்த உற்பத்தியால் நேரன்றது எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் என்ன நடவடிக்கை பயங்கரவாத நடவடிக்கைகள் அதே மாதிரி பாருங்கள் விபச்சார தொழில்கள் கணிகைகர் தொழில் அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள் தெரியல அப்போ இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் விபச்சார நடவடிக்கைகள் வந்து அரசாங்கத்தால் முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டவை சில சில நாடுகளில் சில சில மாநிலங்களில் அதற்கான அனுமதிகளை அந்த அரசு கொடுத்திருக்கும் அதை நாங்கள் வச்சு உலகம் சொல்லக்கூடாது இப்போ இலங்கையில் உங்களுக்கு தெரியும் அந்த நடவடிக்கை முற்றுமுழுதாக அரசாங்கத்தால் மறுக்கப்பட்டது ஆனால் அப்படி ஒரு நடவடிக்கை இடம்பெற்று கொண்டு இருக்குமாக இருந்தால் அதனுடைய பெருமதி உள்நாட்டு உற்பத்திக்குள் வராது சரியில்லை அப்போ வேறு எங்கள் ரெண்டு விதமாக கவனமே ஏற்கனும் முதலாவது சொன்னது முதலாவது குறைபாடு சந்தைப்படுத்தப்படாத பொருளாதார நடவடிக்கைகள் தேசிய கனகளுக்குள்ளே வராது அப்போ இந்த சந்தைப்படுத்தப்படாதவை யார் அதுக்கு ஒரு மூன்று உதாரணம் சொல்லியிருக்கிறோம் மாதிரி ரெண்டாவது பேருங்கள் சட்டவிரோத பொருளாதார நடவடிக்கைகள் அப்போ அதுக்கு உதாரணம் எல்லாமே கைப்படுத்தியிருக்கிறோம் அதே மாதிரி பேருங்கள் மூன்றாவது முறைசாரா பொருளாதார நடவடிக்கைகள் உற்பத்திக்கு வழங்கும் பங்களிப்பினை தேசிய கணக்குகள் சரியாக வெளிப்படுத்தாமை தீர்க்க மாணவர்கள் முருக்கப்படிவாக வழங்கணும் முறைசாரா பொருளாதார நடவடிக்கைகள் தெரியில்லை முறை சார்ந்த நடவடிக்கை முறை நடவடிக்கை என்று பொருளாதார செயற்பாடு வழங்கப்படுத்துகிறோம் இப்போ முறை சார்ந்த நடவடிக்கை என்று சொல்கிறது என்னென்னா சரியில்லை இப்போ இடம்பெறுகின்ற உற்பத்திகள் சரியான முறையில் அளவிடப்பட்டு கொண்டு இருக்கும் அது முறை சார்ந்த நடவடிக்கைகள் முறை சாராத நடவடிக்கைகள் என்பது அதனுடைய பெருமதிகள் சரியான முறையில் அளவிடப்படாது சரியான ஒரு கணக்குகள் இருக்காது அதுக்காக சட்டவிரோதம் என்று சொல்லக்கூடாது விடையுலகும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ ஒரு விவசாயி சரியில்ல தோட்டம் வச்சிருக்கிறார் விடையுளங்கள் மரக்கறி தோட்டம் வச்சிருக்கிறார் இப்போ விவசாயி அந்த மரக்கறி உற்பத்தியில் ஈடுபட்டால் அது ஒரு முறை சாராத பொருளாதார நடவடிக்கை அதை நாங்கள் நொன் என்று சொல்லுவோம் ஆனால் சட்ட ரீதியான பாருங்கள் அதில் சிலவுகளிலே அவர் நாலாந்தம் என்ன செய்வார் சரி இப்போ அவர் வச்சிருக்கிற தோட்டம் சரி வண்டிக்காய் அவர் நாலாந்தம் ஐம்பது கிலோவை அறுவடை செய்கிறார் தன் வீட்டு கண்டு ஒரு கிலோவே எடுக்கிறார் நாற்பது கிலோவை கொண்டு நாற்பத்தொம்பது கிலோவை சந்தையில் விற்கிறார் அப்போ அருங்கள் அப்போ அந்த பொருளாதார நடவடிக்கையில் நாற்பத்தி ஒன்பது கிலோ தான் விற்கப்பட்டது அப்போ அதில் ஒரு கிலோ தன் தேவைக்காக எடுத்தார் பிளங்குது இப்போ அந்த ஒரு கிலோவும் என்ன செய்யாது உள்நாட்டு உற்பத்தி அனுப்பிட்டுள்ள வராது பிள்ளங்குது அப்போ முறைசாராத பொருளாதார நடவடிக்கைகள் சரியான முறையில் அளவிடப்படுவதில்லை அதனால் சரியான முறையில் கணக்கு செய்வது கஷ்டம் பிளங்குது அதுக்காக முறைசாராத நடவடிக்கைகள் எதுவும் வரவில்லை என்று நான் சொல்லவில்லை இந்த முறைசாராத நடவடிக்கையில் பாருங்கள் சரியான கணக்குகள் பதிவுகள் இல்லாதபடியால் ஒரு பகுதி வெறும் ஒரு பகுதி வெறாது அப்போ இலங்கை போன்ற நாடுகள் உங்களுக்கு தெரியும் முறைசாராத பொருளாதார நடவடிக்கைகள் தான் ஏராளம் தெரியுது இந்த வளர்ந்து வார பொருளாதாரங்கள் சொல்வார்கள் முறைசாராத பொருளாதார செயற்பாடுகள் தான் கூடுதலாக இடம் வரும் இப்போ அந்த கணிப்பீடுகள் சரியான முறையில் தேசிய கணக்கீட்டுக்குள் உள்ளடக்கப்படுவதில்லை தெரியுது அடுத்தது பாருங்கள் சூழல் மாசரிதல் காரணமாக ஏற்படும் விரும்பத்தகாத விளைவுகள் அப்போ நாங்கள் இப்போ உற்பத்தி நடவடிக்கைகளால் நான் இனி உழைச்சுன்னு நான் இப்போ ஒரு நாடு தன்னை மெய் ரீதியான சொத்துக்களை பாவிக்கின்றது அதில் காணிதாவிட ஏனைய மெய் ரீதியான சொத்துக்களுக்கு தேமானம் உண்டு இப்போ அந்த தேமானத்தை நாங்கள் பாருங்கள் உள்நாட்டு உற்பத்திக்குள்ளே கூட்டிய பிரமதிக்குள்ளே எடுத்துட்டு இப்போ அந்த தேமானம் எவ்வளாண்டு தனியை எடுத்து தேறிய பிரமதி என்ற அடுத்தம் மொத்த உள்நாட்டு இருந்து நிலையான மூலதன நுகர்வை கழித்தால் தேறிய உள்நாட்டு உற்பத்தி அதே மாதிரி யதார்த்தமாக யோசிங்க ஒரு உள்நாட்டு உற்பத்திக்காக நாங்கள் இயற்கை வளங்களை பாவிக்கும் போது இயற்கை வளங்கள் தேவடைகின்றது சூழல் மாசடைகின்றது சூழல் இருக்கிற எத்தனையோ உயிரினங்கள் அலிவடைந்து கொண்டு போகின்றது அப்போ இப்படியான இந்த தேவுகளை தேசிய கணக்கீடு உள்ளடக்குவதில்லை அது எடுக்கலாம் இது தேசிய கணக்கீட்டில் இருக்குன்ற ஒரு குறைவா அடுத்த வேறு உற்பத்திகளை அளவு ரீதியான மாற்றத்தை வெளிப்படுத்துமே ஒழிய ரீதியான மாற்றம் தரமண்டது குவாலிட்டி அளவண்டது குவாண்டிட்டி பாருங்க அப்போ தேசிய கணக்கீடு அளவு ரீதியான மாற்றத்தை சொல்லும் தர ரீதியான மாற்றத்தை சரியாக வெளிப்படுத்துவதில்லை அடுத்தது பாருங்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தினை பாதிக்கும் பல காரணிகள் தேசிய கணக்கீட்டுக்குள் சேர்க்கப்படுவதில்லை இப்போ மக்களினுடைய வாழ்க்கை தரத்தோடு தான் உண்மையிலே ஓய்வு என்பது தங்கி இருக்கின்றது இப்போ பாருங்கள் இப்போ அமெரிக்கா ஐரோப்பிய மேற்கு ஐரோப்பிய நாடுகள் வாழுகிற மக்களை சொல்கிற நாங்கள் வாழ்க்கை தரம் கூடியவர்கள் ஆனால் அங்கே நீங்கள் பார்த்தீங்களோன்னு சொன்னால் அவங்கை ஓய்வு என்பது ஒரு முக்கியம் பிறகு இப்போ ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் இப்போ அவர்கள் அதை தங்களுடைய ஓய்வுக்காக செலவழிப்பார்கள் விரதத்தில் ஒரு மாதமாவது தங்களுடைய சுற்றுப்பயணங்களுக்காக செலவழிப்பார்கள் எத்தனை நாங்கள் லெசர் டைம் என்று சொல்வது ஓய்வு நேரம் ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் பாருங்கள் இந்த ஓய்வுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை தெரியல அப்போ அந்த நேரத்தை நாங்கள் தெரியல ஏதோ ஒரு உற்பத்தி நடவடிக்கைக்காக பாவித்து கொண்டிருக்கிறோம் அப்போ நாங்கள் அந்த ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடியே நாங்கள் வாழ்க்கை தரத்தில் கீழே நிற்கிறோம் என்று சொல்கிறோம் ஆனால் தேசிய கணக்கு இந்த ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அப்போ இதனாலே தேசிய கணக்கு தரவை வைத்துக்கொண்டு மக்களினுடைய வாழ்க்கை தரம் இப்படித்தான் இருக்கும் என்றதை சரியாக கூற முடியாது அப்போ இது தேசிய கணக்கீட்டில் இருக்கின்ற ஒரு குறைபாடு அரசாங்க சேவை வினைத்திறனில் ஏற்படுகிற மாற்றங்களை கருத்தில் கொள்ளாமை இப்ப நாங்கள் உள்நாட்டு உற்பத்தியே செலவு வழியால் கணக்கேக்க ஜி எடுத்தோம் அரசாங்க கொள்வனவு அப்போ அரசாங்கத்தின் கொள்வனவு செலவண்டது அதுக்குள்ளே வரும் ஆனால் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் வினைத்திறனாக செயத்திறனாக இடம்பெறுகிறதா என்பதை ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியோ தேசிய வருமான கணிப்போடோ சரியாக வெளிப்படுத்துவதில்லை அடுத்த அரசாங்க கடன்களுக்காக செலுத்தப்படுகிற வட்டி தேசிய கணக்குட்டுக்குள் சேர்க்கப்படாமல் ஒரு தெளிவான விளக்கம் தந்தன இப்போ வங்கியிலே இருந்து தனிநபர் ஒருவர் கடன் பெற்றால் அவர் வங்கிக்கு அந்த கடனுக்காக வட்டியை கொடுப்பார் தனிநபர் வங்கி ஒன்றில் இருந்து கடன் பெற்றால் அந்த வட்டியை பேங்க கொடுப்பேன் ஆனால் அது தேசிய கணக்கெட்டுக்குள்ளே வரும் அதே தேசிய வரும் விளங்குது ஆனால் அரசாங்கம் தான் பெற்றுக்கொள்ளுகிற கடனுக்காக செலுத்துகிற வட்டி நேஷனல் அக்கவுண்ட்ஸுக்குள்ளே வராது அதுக்கான விளக்கம் உங்களுக்கு சொல்லி தானே அரசாங்கம் பெற்றுக்கொள்ளுகிற கடன் என்னென்ன நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுவது என்பதில் ஒரு வரையறை இல்லை இப்போ தனிநபர் வங்கியிலிருந்து கடன் பெற்றால் அதில் ஒரு நோக்கம் உண்டு சரி முதலீட்டுக்கான கடன் சொத்துக்கான கடன் அப்போ அந்த நோக்கத்தில் பதியப்பட்டிருக்கும் அரசாங்கம் சொல்லுகிறோம் நாங்கள் அடுத்த பாடம் படிக்க விளங்கும் அரச பாதீட்டு பெற்றாக்குறைக்காக அதை நிதியிட அரசு கடன் வாங்கும் ஆனால் விளங்குது அப்போ அரசு கடன் வாங்கி அதை செலவு செய்ய போது ஆனால் எத்தகைய நடவடிக்கைகளுக்காக அதை செலவிட்டது என்றதில் எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்காது விளங்குது பிள்ளைங்க அதனால் அரசாங்க கடன்களுக்காக செலுத்தப்படுகிற வட்டி தேசிய கணக்கீட்டுக்குள்ளே வராது அப்போ ஆகவே பாருங்க அப்போ தேசிய கணக்கீட்டினுடைய பலவீனங்கள் தெரியும் அப்போ இதனால் தான் தெரியலை ஒரே ஒரு விஷயம் அறிஞ்சு கொண்டுகின்ற சரி பாருங்கள் இப்போ நாங்கள் இந்த தேசிய கணக்கெட்டிலை நாங்கள் சொன்னோம் அந்த சூழலுக்கு வார தாக்கம் இயற்கை வளங்களுடைய தேவு இயற்கைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க இல்லை விளங்குது ஆனால் உண்மையில் அது ஒரு தவறுன்றதை விளங்குது இல்லை அப்போ இதற்காகத்தான் பாருங்கள் சர்வதேச மட்டத்தில் நாங்கள் ஒரு உற்பத்தியில் கே அந்த நாட்டில் இருக்கின்ற இயற்கை வளம் எந்த அளவு குறைஞ்சிருக்கு இப்போ நாங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி இப்போ தேர்ச்சி ஒன்றில் படித்து வச்சுருக்கிறோமே என்ன மேழுருவாகும் இயற்கை வளம் மீளுருவாகாத இயற்கை வளம் அப்போ இந்த மீளுருவாகாத இயற்கை வளங்கள் படிப்படியாக குறைஞ்சு கொண்டு போகுது தெரிய இப்போ அந்த வளம் விளவு குறைஞ்சது தெரியாதுங்களை தெரியாது அப்போ இதனால் இந்த இயற்கை வளத்தோடு தொடர்புடைய சூழலோடு தொடர்புடைய பெருமதிகளை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சர்வதேச மட்டத்தில் ஒரு கணக்கு ஒன்று செய்ய விழிக்கிட்டு இருக்கிறார்கள் சூழல் சார் தேசிய கணக்கு அல்லது பச்சை தேசிய கணக்கு கிரீன் நேஷ்னல் எக்கவுன்சில் சொல்கிறது பச்சை சூழல் நிறம் பச்சை பச்சை தேசிய கணக்குன்னு சொல்லி ஒரு கணக்கு செய்ய விளக்கிட்டு இருக்காரு சூழல் தலை செய்திய கணக்கு ஆனால் அந்த கணக்குகிட்ட இன்னும் இலங்கை அமுல் இல்லை அப்படி அமுல் படத்தினாலங்களுடைய பாடத்திட்டத்துக்குள்ளே அந்த சூழல் சார் தேசிய கணக்கு வேறு இது தேசிய கணக்குட்டுல நாங்கள் சொன்ன குறைபாட்டை நிவர்த்தி செய்கிறதுக்காக விளங்குதல் அப்படி ஒரு விஷயம் அப்போ இவ்வளவு தான் உங்களோட தேர்ச்சி ஐந்து தேசிய கணக்கு இப்போ விளங்கியிருக்கோம் அப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்தது உள்நாட்டு உற்பத்தியை மூன்று வழியிலும் கணிக்கலாம் தரவுகள் போட்டு சமப்படுத்தி காட்ட தெரியும் உள்நாட்டு உற்பத்திக்குள் உள்ளடங்காத விடயங்கள் இவை தேசிய கணக்கு தரவுகளின் உபயோகங்கள் இவை தேசிய கணக்கீட்டில் உள்ள பலவீனங்கள் இவை வீக்னஸ் விளங்குது அப்போ இவ்வளவு ஓடை உங்களோட தேசிய கணக்கீடு என்ற பகுதி முடிவடைகின்றது பிள்ளைங்க பிள்ளைகள் அப்போ நாங்கள் அடுத்த வகுப்பில் அடுத்த உங்க காணொலியில் தேர்ச்சி ஆறு ஆரம்பிக்க போகிறோம் சரிங்களா அப்போ இவ்வளவு நேரமும் இவ்வளோ காலமும் தெரியும் என்னுடைய இந்த அதாவது வகுப்பு தொடர்ச்சியான முறையில் கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கின்றது மாணவர்கள் தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கிறீர்கள் அதை எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறீங்களா அங்கே கொமெண்ட்ஸ் ஊடகம் காட்டியிருக்கிறீர்கள் அப்படியே நாங்கள் என்னுடைய இந்த வகுப்பு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் தெரியல பிள்ளைகள் உலா பொறுமையாக இருந்து என்னுடைய கருத்துக்கள் நான் சொன்ன கருத்துக்களை கேட்ட மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்